அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு செய்ய இருப்பது இந்த மீன் குழம்பு தாங்க. இதுக்கு எப்படி செய்யறோன்றது வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலையும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. எண்ணெய் ஊற்றிருக்கேன்ப்பா, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு, கடுகு வெடிக்கட்டும். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வந்துங்கட்டும். வெங்காயம் வந்துங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வந்துங்கட்டும். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு, சால்ட்டை மஞ்சப்பொடி சேர்த்தா நமக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்கிச்சு. இது நம்ம பவுடருங்க சேர்த்துக்கலாம். பொடி வதங்க, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து வெந்தயப்பொடி. இது வெந்தய சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கோம். வறுத்து அப்புறம் புளி கரைச்சதை சேர்த்துக்கலாங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு, சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி போதும். குழம்பு கொதிக்கட்டும். எது வேணாலும் கூடுதல் குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. இதில் மீன் வச்சுருக்கேங்க. மீன் குழம்புக்காக தான் நான் தாளித்து நான் குழம்பு வச்சுருக்கேன். இது இதில் வந்து இது கொதி வரும்போது நம்ம மீன் இதில் சேர்த்துடலாம். சால்ட்டு எப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. குழம்பு கொதிச்சு வந்துச்சு. இப்போ ஒன்றும் அது தண்ணியாக இருந்தேன், கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். புளி இதுவும் இந்த தண்ணியும் இதில் சேர்த்துடுறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போது சால்ட்டு கம்மியாக இருக்கும். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு கொதிக்கும் போது மீன் போடக்கூடாது. இப்படி குழம்பு சைலண்ட்டாக இருக்கும்போது தான் மீன் சேர்க்கணும். மீன் குழம்புக்கு அடிக்கடி கலரி விடக்கூடாது, மீன் முடிஞ்சிடும். அப்படியே இது சிம்லேயே வேகட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வேகட்டும் சிம்லேயே. அப்புறம் குழம்பு பார்ப்போம். சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக சேர்த்து மூடி போட்டு விட்டுடுங்க. மூடி விட்டுடலாம். இது குழம்பு கொதிச்சு சிம்லேயே இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இது நம்ம இது நடுவில் கரண்டி போட்டு தான் கலக்கி விடணும், இல்லைனா மீன் முடிஞ்சிடும். 2 தடவை நான் கலக்கி விட்டுருக்கேன், 5 நிமிஷத்துக்கு 1 தடவை. இப்போ குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மீன் கூட நல்லா வெந்துச்சு. கொத்தமல்லி தழை தூவிடலாம். மெதுவாக கலக்கி விட்டுடலாம். மிளகு பொடி கொஞ்சம் தூவிடலாங்க. இது ஆப்ஷனல் தான். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டோன்னா நம்ம குழம்பு திக்காயிடும். சாப்பிட்றதுக்கு நம்மளால சூப்பராக நல்லாயிருக்கும். பாருங்கள் மீன் முழுசாக இருக்குது. நம்ம கரண்டி அடிக்கடி போட்டு கலரினா இருந்தோன்னா மீன் ஒடிஞ்சிடும். நடுவில் மட்டும் இப்படி கரண்டி போட்டு இப்படி கலக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு 1 தடவை, 2 தடவை கலக்குனா போதும். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே, பாய்.